முயன்றால் முடியாதில்லை, மிகிலாவிட்டால் உனக்கு என்று ஏதுமில்லை. வணக்கம் மீட்ரு, நீங்கள் எக்ஸாம் தம்பி சேனலுக்கு நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி பிஎஸ்சி ஆக்குபேஷனல் தெரப்பி இந்த கோர்ஸோட டீட்டெயில் தான். அதாவது இந்த கோர்ஸ் எதை பற்றிய கோர்ஸ் உங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்கா, ப்ளஸ் எந்த மாதிரியான இடையில ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஸ்கோப் அண்ட் டிமாண்ட்லாம் எப்படி இருக்குது, ப்ளஸ் சிலபஸ் வைஸாக என்னென்ன மாதிரியான டாப்பிக்லாம் கவர் பண்ணுவாங்க, இந்த மாதிரினா ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். முக்கியமாக மெடிசன் லைனில் ஏதாவது கோர்ஸ் படிக்கணும் அப்போ நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அலைடு மெடிக்கல் கோர்ஸில் இருக்குது, இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ பிஎஸ்சி ஆக்குபேஷனல் தெரப்பி இந்த கோர்ஸ் எதை பற்றிய கோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஃபிசிக்கலி ப்ளஸ் மென்டலி சேலஞ்ச் பீப்புளுக்கு வந்து பார்த்தோம்னா ட்ரீட்மெண்ட் தர மாதிரியான ஒரு கோர்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது அவங்க வந்து பார்த்தோம்னா எந்த இடையூறு இல்லாமல் அவங்க ப்ராப்பரான லைஃப்பை வாழ்கிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணோம், அதுக்கான ட்ரீட்மெண்ட், அதுக்கு என்ன மாதிரியான மெத்தடெலாம் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிலாம் கொடுக்கலாம் அவங்களுக்கு. ஸோ இதை பற்றிய கோர்ஸாக வந்து பார்த்தா ஆக்குபேஷனல் தெரபி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ரீடிசைன் என்விரான்மெண்ட் எப்படி அவங்களுக்கு கிரியேட் பண்ணுறது, அந்த மாதிரியான டாபிக் சிலபஸில் கவர் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆக்டிவிட்டி கொடுப்பாங்க, அதாவது வந்து கிட்ஸாக இருந்தால் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டி கொடுக்கலாம், இல்லை வந்து பார்த்தோம்னா எல்டர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆக்டிவிட்டி கொடுக்கலாம், மென்டலி சேலஞ்ச் பீப்புளாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆக்டிவிட்டி கொடுக்கலாம், அந்த மாதிரியான டாபிக் தான். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ப்ராப்பராக அவங்களோட ஒர்க்கை எப்படி செய்ய வைக்கலாம், அதுக்கு என்ன மாதிரியான ஆக்டிவிட்டி கொடுக்கலாம், என்ன மாதிரி அவங்கள என்கேஜ் பண்ணலாம், எந்த மாதிரி அவங்கள மோட்டிவேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான டாபிக் தான் சிலபஸில் வந்து நிறைய கவர் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. இதுக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய ப்ராக்டிக்கல் கிளாஸ் இருக்கும், ஃபங்க்ஷனல் ட்ரைனிங் இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இது ஜஸ்ட் வந்து பார்த்தா ஃபிசிக்கலி, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா மென்டலி சேலஞ்ச் பீப்புளுக்கு மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா இந்த நியூரலஜிக்கலாக வந்து நிறைய பேர் டிஸார்டரில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பார்க்கலாம். இந்த கோர்ஸ் வந்து பார்த்தா 4 இயர்ஸ்லேருந்து ஒரு 5 இயர்ஸ்க்கான யூஜி கோர்ஸாக மோஸ்ட்லி வந்து பார்த்தா நிறைய காலேஜில் 4 இயர்ஸாக கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுலேயே வந்து பார்த்தா 1 இயர் ட்ரைனிங் தான் இருக்கும் உங்களுக்கு. முக்கியமாக ப்ராக்டிக்கலுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த கோர்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பொறுமை முக்கியம் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தா ஃபிசிக்கல் சேலஞ்ச் பீப்புள், அது மட்டும் இல்லாமல் மென்டல் சேலஞ்ச் பீப்புள், இவங்களை தான் வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறீங்க. அதனால் பொறுமை ரொம்ப முக்கியம் இந்த மாதிரியான ஃபீல்டில் போகிறப்ப. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒர்க் தான் இது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபீலில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்களுக்குலாம் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். நிறைய ஜாப் ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன குரூப் லெசன் ப்ளஸ்ல எடுத்துருக்கணும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் செமிஸ்ட்ரி பயாலஜி ரிலவெண்ட்டான குரூப் வந்து எடுத்துருக்கணுங்க. நீங்கள் கம்பல்சரியாக மேக்ஸ் ரிலவெண்ட்டான குரூப் தான் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் பியூர் சயின்ஸ் எடுத்திருந்தா கூட, அதாவது ஃபிசிக்ஸ் செமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி அப்படிம்பாங்க, அந்த மாதிரியான பியூர் சயின்ஸ் எடுத்திருந்தா கூட இந்த மாதிரியான அலைடு மெடிக்கல் கோர்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் படிக்கலாம். தமிழ்நாட்டிலே நிறைய காலேஜில் இந்த மாதிரியான கோர்ஸ் இருக்குது, உங்களுக்கு மெரிட்ல அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறது என்ன அப்படின்னு பார்த்தா அலைடு மெடிக்கல் கோர்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா நீட் எக்ஸாமோட ஸ்கோர் வேணுமா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. உங்களுக்கு நீட் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து கேட்கறதுல உங்களுக்கு மெரிட்ல அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. இப்போ வரையும் வந்து பார்த்தோம்னா நீட் யூஜியோட ஸ்கோர் வந்து கேட்கறதுல மேபி ஃபியூச்சரில் நிறைய யூனிவர்சிட்டி இல்லை காலேஜில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஃபீஸ் அப்படின்றதுல நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்க அதை பொறுத்து ஃபீஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு மேக்ஸிமம் வந்து பார்த்தா 3 லாக் வரையும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ ஃபீஸ் அப்படிங்கிறது நீங்கள் எந்த காலேஜ் எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்களோ அதை பொறுத்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு சிலபஸ் வைஸாக என்னென்ன டாபிக் கவர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா சைக்காலஜிக்கு வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சைக்காலஜி 1, 2 இந்த மாதிரியான பேப்பரில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக்குபேஷனல் தெரபிலே வந்து பார்த்தா பேப்பர் 1, பேப்பர் 2 அந்த மாதிரி ஒவ்வொரு செமஸ்டரும் ஒவ்வொரு மாதிரியான பேப்பர் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் ஃபிசியாலஜி ரிலவெண்ட்டான பேப்பர் வரும், பார்மகாலஜி ரிலவெண்ட்டான பேப்பர் வரும் உங்களுக்கு, கிளினிக்கல் சைக்காலஜினா என்னது அந்த மாதிரியான பேப்பர் வரும், ஜென்ரல் மெடிசன் ரிலவெண்ட்டான பேப்பர் வரும், ஜென்ரலாக சர்ஜரினா என்னது அந்த மாதிரியான பேப்பர் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மைக்ரோபயாலஜி ரிலவெண்ட்டான பேப்பர், பேத்தாலஜி ரிலவெண்ட்டான பேப்பர், ஸோ இந்த மாதிரியான பேப்பர்லாம் சிலபஸில் கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி 1 இயர் வந்து ட்ரைனிங் இருக்கும் உங்களுக்கு. ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறது இந்த மாதிரியான கோர்ஸ் பொறுத்தவரை ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. ஸோ ப்ராக்டிக்கலுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான ஏரியாவில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த மறுவாழ்வு மையம் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி இடத்துல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹாஸ்பிட்டல் வைஸாக வந்து பார்த்தா பிரைவேட், கவர்மெண்ட் ரெண்டுலேயுமே ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்குது உங்களுக்கு, அந்த மாதிரி இடத்துல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது என்ஜிஓ இந்த மாதிரி இடத்துல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது முக்கியமாக என்ஜிஓ பொறுத்தவரையும் பார்த்தா இந்த ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள், மென்டலி சேலஞ்ச் பீப்புள் இவங்களுக்காக நிறைய ஹோம்ஸ் இருக்குது, அந்த மாதிரி இடத்துல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சோசியல் சர்வீஸ் சென்டர்ஸ்ல, அப்புறம் வந்து பார்த்தா சோசியல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன்ல, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா கவுன்சில் டிபார்ட்மெண்ட்ல, பெரிய பெரிய நர்சிங் ஹோம்ல, ஸோ இந்த மாதிரி இடத்துல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமாக வந்து பார்த்தோம்னா இந்த ஃபிசிக்கலி பிளஸ் வந்து பார்த்தா மென்டலி சேலஞ்ச் பீப்புள் இருப்பாங்க, அவங்களாம் எங்கெங்க இருக்காங்களோ அந்த இடத்துல வந்து பார்த்தா ஒரு கவுன்சிலர் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் ஜாப் போஷன் அப்படின்னு எடுத்தா உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் நர்சிங் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கவுன்சிலர், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா அந்த ஓடி
டெக்னீஷியன் அது மட்டும் இல்லாமல் லேப் டெக்னீஷியன் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. போஸ்டிங் அப்படிங்கிறது நீங்கள் எந்த இடத்துல ஒர்க் போகிறீங்களோ அதை பொறுத்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு ஆவரேஜாக இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னு இடத்துல எம்எஸ்சியில் வந்து பார்த்தா உங்களுக்கு ஆக்குபேஷனல் தெரபி இருக்குது, பிஹெச்சியில் ஆக்குபேஷனல் தெரபி இருக்குது. உங்களுக்கு எது கன்வீனியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் இதுக்கான காலேஜ்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தா முக்கியமாக வந்து பார்த்தா மெடிக்கல் காலேஜில், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா ஃபார்மசி ரிலவெண்ட்டான காலேஜில், நர்சிங் ரிலவெண்ட்டான காலேஜில் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குது, ஒரு சில காலேஜோட லிஸ்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜில் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கேஎம்சிஹெச் காலேஜ் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் அப்படிங்கிற காலேஜ் இருக்குது, அங்கே வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான கோர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சந்தோஷ் காலேஜ் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி அப்படிங்கிற காலேஜ் இருக்குது, அந்த மாதிரியான காலேஜில் இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய காலேஜில் இந்த மாதிரியான கோர்ஸ் இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.